நம்முடைய தியானத்திற்காக நாம் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். For our meditation, let us read a scripture portion. யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். John the Gospel chapter 3 verse 16, let us read. தேவன் தம்முடைய ஒரே பேறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. பிரியமானவர்களே, இந்த வசனம் நாம் யாவரும் அறிந்தும் தெரிந்ததுமான ஒரு வசனம். Beloved, this is a scripture portion which is familiar with us all. ஆனால் இந்த வசனத்திலே தேவன் மனுஷனாய நம்மை குறித்தான ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It is essential for us that we must know that the Lord has kept for us a very great redeeming plan concerning humanity. அந்த திட்டம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. This scripture portion says to us clearly that concerning what is the matter of God for the redemption of us. இதிலே ரெண்டு காரியத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள கூடும். We could understand two things from this. ஒன்று, தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. One is, whosoever believeth in him should not perish. ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை யார் விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. The word of God says that all those who doesn't believe the only begotten son of God, they will perish. தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான், அவன் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வான். Whosoever believeth the only begotten son of God, he will not perish but have everlasting life. அந்த நித்திய ஜீவனை அவன் அடைந்து கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே அனுப்பி அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். For man to inherit that eternal life, God loves the world so he sent his only begotten son and also granted us to receive the redemption. ஆகவே பிதாவாகிய தேவனுடைய அன்பை ஒரு மனிதன் விசுவாசித்து அறிந்து கொள்ள ஆண்டவராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்வானால் நிச்சயமாகவே அவன் கெட்டு போவதில்லை. That is why if a man believes on the only begotten son of God and if he accepts him as his personal savior, he shall not perish. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? மனிதனுக்கு முன்பாக தேவன் ரெண்டு வழிகளை வைத்திருக்கிறார். Before man, God has set two ways. ஒன்று ஜீவனுக்கு போகிறதான மார்க்கம். One is the way that heads towards life. தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக தேவன் அவனுக்காக திறந்திருக்கிற மார்க்கம். It is the way which is opened by God that whosoever believeth on the only begotten son, he shall not perish but have everlasting life. இன்னொன்று மரண வழியாயிருக்கிறது. On the other hand, it is the life of death. அவரை விசுவாசியாதவன் கெட்டு போகிறதான அந்த மரண வழியை பற்றி நாம் பார்க்கிறோம். We see of the life of death to whom whosoever doesn't believe on God. எரேமியாவின் புத்தகத்தில் 21 அதிகாரத்தில் 8 வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையில், In the book of Jeremiah chapter 21 verse 8, பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For thus say the Lord of hosts, the God of Israel, let not your prophets and your diviners that be in the midst of you deceive you, neither hearken to your dreams which he caused to be dreamed. தேவன் தம்முடைய ஜனத்துக்கு முன்பாக ரெண்டு வழிகளை வைத்திருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். Here we see the Lord has kept two ways before his people. அது ஒன்று ஜீவ வழியா இருக்கிறது, இன்னொன்று மரண வழியா இருக்கிறது. One is the way of life and the other one is the way of death. இந்த வழியிலே ஒன்றை தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் தன்னுடைய ஜனத்தினத்திலே எதிர்பார்க்கிறார். The Lord is expecting from his people that they must choose one of these ways. இதை குறித்து இன்னும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உபாகம் புஸ்தகம் 30 அதிகாரத்தில் 19 முதல் இது குறித்தான தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். For us to know it more clearly, we could see from the book of Deuteronomy, chapter 31, verse 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு
கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கொண்டு அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். கர்த்தர் நமக்கு ஜீவனாக, நித்திய ஜீவனாக, தீர்க்காயுசுள்ளவராக, நித்திய அழியாமைக்குரிய ஜீவனுள்ளவராக மாற வேண்டுமானால், for the Lord to become for us a life of immortality and a long life and also an eternal life which will not perish, தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறதான அந்த ஜீவ வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். We must choose for the way which is set by God, the way of life. அந்த இங்கே நாம் ரெண்டு விதமான வழிகளை பற்றி நாம் பார்க்கிறோம். Here we see two sorts of ways. இதைக் குறித்து 15வது வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. Concerning this, it is said from verse 15. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் என்று சொல்கிறார். There he says that, behold, I have set before you good and evil and also life and death. ஆகவே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜீவனுக்குரிய மார்க்கம் உண்டு. There is a life or a way of life that is set before us. அதிலே நன்மை இருக்கிறது. There is goodness in it. அதிலே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. Also there is blessing. அதுபோல ஒரு மரணத்துக்குரிய பாதையும் இருக்கிறது. In the same way there is a way of death. அதிலே சாபம் காணப்படுகிறது. There is curse within it. அதிலே மரணமும் காணப்படுகிறது. Also there is death within it. ஆகவே இந்த மரணத்தை நாம் மரண வழியை நாம் ஒரு நாள் தெரிந்து கொள்ள கூடாது. So we must not choose name ever this way of death. அதிலே சாபம் காணப்படுகிறது. Because it is found with curse. அதிலே தீமை காணப்படுகிறது. Also it is found with evil. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவிதத்தில் எதை தெரிந்து கொள்ள போகிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. That is why in these days it is essential for us to know that as to what we are going to choose for us. ஜீவனையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொள்ள போகிறோமா? Are we going to choose for us a life and also goodness and blessing? அல்லது மரணத்தையும் தீமையும் சாபத்தையும் தெரிந்து கொள்ள போகிறோமா? Or else are we going to choose for us death, evil and curse? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போமானால் நாம் ஒரு நாளும் கெட்டு போகிற மார்க்கத்தை தெரிந்து கொள்ள மாட்டோம். If we believe upon the Lord Jesus Christ, never ever we shall choose for us the way of perishing. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பி தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். God the Father sent his own, having sent his only begotten Son into this world and also had manifested his love upon us. அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறதான அந்த ஜீவம் வெளியாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவை பற்றும் விசுவாசித்து மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். So we must choose for us a life of faith that is set before us by choosing the Lord Jesus Christ for our lives. இதைத்தான் மத்தேயு சுவிசேஷத்திலும் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். This we read from the Gospel of Matthew chapter 7. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 14 வசனங்களிலே நாம் வாசிக்கிற வேளையில், when we read from the Gospel of Matthew chapter 7 verses 13 and 14, அங்கே ஜீவனுக்கு போகிற ஒரு வாசலை குறித்தும் வழியை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். There we see of a way that is going towards life. அது இடுக்கமான வாசல் என்றும் நெருக்கமான வழி என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. They it is said of the way that it is straight and narrow. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலராய் இருக்கிறார்கள். There are few which find it. ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாகவும் வழி விசாலமாகவும் காணப்படுகிறது. But the gate that is going towards destruction is broad and wide. அதன் வழியாக அவர்கள் அநேகர் பிரவேசிக்க கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். And many they be which go in thereat. ஆகவே கேட்டுக்கேதுவாக போகிற மார்க்கம் அந்த வாசல் விரிவாகம் இருக்கிறது, வழியும் விரிவாக காணப்படுகிறது. That is why the way that is heading towards destruction, it is broad and wide. அதுதான் மனிதன் பாவத்தின் நிமித்தமாக பாவத்தின் சமலமாக இருக்கிற மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவன் ஆக்கினி தீர்ப்புக்குள்ளே போகிறதான மார்க்கம். So that is the way which is showing the way of sin and also man is attaining the wages of sin which is death. அவன் சாபத்தை ஏற்றவனாக, தீமை செய்கிறவனாக, சாபத்தை ஏற்றவனாக நித்தியமாய் மரணத்துக்குள்ளாக அந்த ஆக்கினி தீர்ப்புக்குள்ளே போய் சேர்கிறான். Having had done the evil and also one who is towards the way of destruction and also having the curse upon him, he finally ends down in destruction. நாம் அந்த வழியை தெரிந்து கொள்ளாதபடிக்கு, lest we find out that way, ஜீவனுக்கு போகிறதான அந்த இடுக்கமான வாசல், அந்த இடுக்கமான வழியை, நெருக்கமான வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We must choose for us the way that is straight and narrow that ends up in life. இந்த மார்க்கம் தான் ஆண்டவராகிய இயேசு
நமக்காக இந்த உலகத்திலே வெளிப்படுத்தினதான காண்பித்ததான மார்க்கம். This is the self same way which is shown by the Lord Jesus Christ into this earth for us. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way, the truth and the life. என்னாலே இல்லாமல் ஒருவனும் அந்த பிதாவிடத்திலே வரான் என்று இயேசு சொன்னார். No man come unto the Father but by me, said Jesus. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, கேட்டுக்கேதுவான பாதியிலே நீ கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனுக்கேதுவான அந்த ஜீவ பாதியிலே வரும்படியாக கர்த்தர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் முதலாம் நாளிலே உன்னை அழைக்கிறார். That is why, O child of God, the Lord is addressing towards you on the first day of this convention that you must not go down and end up in destruction but come to the way of life and receive the blessing. அன்பின் தேவனுடைய அழைப்பை தேவனுடைய பிள்ளையே, இது உன்னுடைய அழைப்பாக நீ ஏற்றுக்கொண்டு தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எனக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். Oh child of God, you must believe that this is the call of love which says that God has called me just because he has put his love upon me, having given his only begotten son so that I might attain the eternal life that is set for me. ஆனபடினால்தான் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த மீட்பின் திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். That is why through the death of the cross the Lord has revealed you the way of redemption. நாம் கேட்டதான சாட்சியில் கூட அந்த மீட்பின் திட்டத்தை தேவன் அவளுக்கு வெளிப்படுத்தி இன்றைக்கு அவளை சாட்சியாக கொண்டு நிறுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். By the testimony we listen it, she said that by the plan of God which is the news of redemption now she is going towards the life. தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே ஒரு பெருங்குட்ட ஜனங்கள் இன்றைக்கு தீமைக்கேதுவாக மரணத்துக்கேதுவாக சாபத்துக்கேதுவாக அழிவுக்கேதுவாக போய்க் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Oh children of God, we could see many people who are heading their way towards destruction, towards death and also towards sin and curse. கேட்டுக்கேதுவான பாதியிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள். They are heading towards the path of destruction. அழிவுக்கேதுவாய் போய்க் கொண்டிருக்கிறார்கள். They are going towards the way of destruction. தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் அந்த நித்திய ஜீவனை அடைய முடியாய் கர்த்தர் விரும்புகிறார். The Lord is desiring that each and everyone who should believe on the Lord Jesus Christ, he must not perish but have everlasting life. இந்த கூட்டத்திலே முதல் நாள் கூட்டத்திலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ கெட்டு போவதை அவர் விரும்பவில்லை. Oh child of God, have come to the first day of this meeting. The Lord is not desiring of you to be perished. நீங்களும் அந்த ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ள முடியாக இயேசு உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். The Lord Jesus is expecting from you that you must choose the way of life. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து இந்த ஜீவ மார்க்கத்திலே வரக்கூடாதபடிக்கு இன்றைக்கு உலகத்திலே அந்நிய சிநேகங்கள் மனிதனை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see in the world that there are many strange loves which are subduing many people so that they should not come unto the Lord Jesus Christ and have the eternal life. உலகத்திலே நான்கு விதமான அன்பை பற்றி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். In the scripture we could see four sorts of love. ஒன்று சுபாவ அன்பு. One is a natural love. அந்த சுபாவ அன்பு என்று சொல்றது தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் நேசிக்கிறதான ஒரு அன்பு. That natural love is one which will love themselves and also they that are round about them. ஒரு ரெண்டு ஸ்திரீகள் ஒரு பிள்ளைக்காக சாலமோன் ராஜாவிடத்திலே நியாயத்திற்காக போனார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். We know that two women went to King Solomon just for the sake of a child. ஆனால் ஒரு அந்த இறந்து போன பிள்ளையுடைய தாய் சொல்கிறாள் அந்த பிள்ளையை இரண்டாக வெட்டி கொடுக்கும்படியாக அவள் சம்மதித்தாள். But the mother who was not of the own child, she says, cut the child into a center. ஆனால் உண்மையான தாயோ அப்படி பிள்ளையை வெட்ட வேண்டாம் ராஜாவே அவளுக்கே கொடுத்து விடும் என்று பிள்ளை மரித்து போகிறதை அவள் விரும்பவில்லை. But the true mother, just because her bowels were yearning for her child, she says, don't cut the child, give it to her. அதுதான் இரத்த பாசம் என்று சொல்லுவது. That is the love in the blood. அது சுபாவ அன்பை வெளிப்படுத்துகிறது. That shows the natural love. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இரண்டாவதாக மனித சிநேகத்தை பற்றி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Secondly we read in the scripture of the human love. மனித சிநேகத்தை நாம் பார்க்கும் பொழுது when we see of the human love லூக்கா சுவிசேஷம் 6 அதிகாரம் 32 வசனத்திலே வாசிக்கும் போது in Luke the gospel chapter 6 verse 32 when we read உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இங்கே தன்னை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறதான ஒரு மனித சிநேகத்தை நாம் பார்க்கிறோம். Here we see a human love which will love only them that are loving them. நன்மை செய்யலுக்கு நன்மை செய்வார்கள். They will do good to them that are doing good to them. பாவிகள் தங்களை இன்றைக்கு தீமை செய்வதற்கு மனிதன் தாராளமாக அவன் உதவி செய்யக்கூடியவனாக காணப்படுகிறான். But now man is entering his help
in surplus manner in doing evil. ஆயினால்தான் ஒரு குடிபலகத்துக்கு ஒரு மனிதன் அடிமையாக இருப்பானால் அவனுக்கு எவ்வளவு வேணாலும் குடித்து இலவசமாக வாங்கி கொடுக்க விரும்புகிறான். If a man is enslaved under the habit of drinking, another one is helping him to drink, no matter how much cost it comes to him. ஆனபடியால்தான் இன்றைக்கு பாவத்திற்கு பாவ மனிதன் செய்வதற்கு வாசல்கள் திறந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். That is why the doors are open largely for people to commit sin. பிரியமானவர்களே, சுபாவான்பு என்பது கூட இன்றைக்கு மனிதனுக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. Beloved people of God, even the natural love is failing in many people in these days. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, In 2 Timothy chapter 3 verse 3 when we read, கடைசி காலத்திலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. Know that perilous times shall come in the last days. அங்கே சுபாவான்பு இல்லாதவளாய் இருப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். There is we read that people shall be without natural love. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த சுபாவான்பு மனிதனுக்கு இல்லாமல் அழிந்து போய் கொண்டிருக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். These are the days which where we could find the natural affection is failing in many lives. இதுபோல தான் நேசிக்கிறவளை நேசிக்கக்கூடிய அந்த அன்பும் அழிந்து போகக்கூடியதாக ஒழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. So that love is also perishable, which loves them only them that are loving them. மூன்றாவதாக உலக சிநேகத்தை பற்றி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். Thirdly we see of the worldly love. ஒன்று யோவானுக்கு நிருபத்தில் 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, in the epistle of 1 John chapter 2 when we read 15 16 வசனங்களிலே அங்கே உலக சிநேகத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். In verses 15 and 16 we could see of the love of the world. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். Love not the world neither the things that are in the world. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். We read that if any man love the world the love of the father is not in him. அப்படியானால் உலகத்தில் உள்ள உலகத்தின் அன்பு என்றால் அர்த்தம் என்ன? So what is the meaning of the worldly love? மாம்சத்தினச்சியும் கண்களினச்சியும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இந்த உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. For all that is in the world the lust of the flesh and the lust of the eyes and the pride of the life is not of the father but is of the world. அவங்களெல்லாம் உலகத்திலே உண்டானவைகள். These are the things which came into the world through the world. பிரியமானவளே, இன்றைக்கு உலக சிநேகம் மனிதனுடைய வாழ்க்கையிலே பெருகிக் கொண்டே வருகிறது. Beloved people of God, today the worldly love is abounding in the lives of people. எங்க பார்த்தாலும் கண்களினச்சியிலே மனிதன் போய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். So man is following after his lust of eyes. மாம்சத்தினச்சியிலே பெருகிக் கொண்டு வருகிறான். He is abounding in the lust of flesh. ஜீவனத்தின் பெருமையிலே மனிதன் போய் கொண்டிருக்கிறான். He is abounding in the pride of life. இந்த உலகமும் இதனுடைய ஆசைச்சைகளும் சீக்கிரமாக ஒழிந்து போகக்கூடியதாக அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. The world passeth away and the lust thereof. இன்றைக்கு செல்போன், இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு எல்லா விதமான உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இன்றைக்கு மனிதனை உலக சிநேகத்துக்குள்ளாக பாவத்துக்குள்ளாக பலவிதமான ஆசைச்சைகளுக்குள்ளாக வழிநடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We could see in these days in the world that many inventions of man, it corrupts the people through internet and cell phone and also they are making the people to enter into sin and to fall in it. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. ஆகவே இப்படிப்பட்ட உலக சிநேகத்துக்குள்ளே ஒரு மனிதன் ஜீவிப்பானால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை. So if a man lives in such a worldly love, he doesn't have the love of the father in him. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. Because the worldly love is an enmity to God. ஆனால்தான் ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பானால் அவன் இந்த உலகத்துக்குரியவனாக இருக்க முடியாது. So if a man believes on the only begotten son of God, then he could not be of this world. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று இயேசு சொன்னார். You are not of the world as I am not of the world. ஆகவே இந்த உலக அழிவுக்குரிய இந்த உலக அழிவுக்குரிய தான் இந்த சிநேகங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். So we must come out of this love which is perishable, even the worldly love. நமக்கு தேவையானது நம்முடைய பிதாவின் அன்பு. That which is needful for us is the love of the father. தேவன் அந்த பிதாவின் அன்பு நமக்கு என்ன செய்திருக்கிறது? What this love of father has committed us? தேவன் தம்முடைய ஒரே பிதான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, whosoever believeth on the only begotten son of God, கெட்டு போகாமல், he shall not perish, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, having given unto him into this world that we might have the everlasting life. இவ்வளவாக உலகத்திலே அன்பு கொண்டிருக்கிறார், and loved so much the world. தேவனுடைய பிள்ளையே, அந்த பிதாவின் அன்புக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். That is why beloved we must submit ourselves to this love of the father. இந்த தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. No man hath ever seen this God. அவரை பற்றி நாம் வேதத்திலே வாசிக்கிற வேளையில், concerning him when we read in the word of God, 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, in 1 Timothy chapter 6 15 16 வசனங்களிலே அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். In verses 16 and 17 we read of him. அங்கே என்ன என்ன வாசிக்கிறோம்? What do we read there? அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. He hath immortality dwelling in the light. ராஜா. He is the king of kings. அவர் ஒருவராய் சாபாமே உள்ளவர்.
He is having the own immortality. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிறவர். He is the one who dwells in the light which no man can approach it unto. ஒருவரும் கண்டிர மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் அவர் காணக்கூடாதவராக இருக்கிறார். Whom no man had seen or can see. He is the eternal potentate, the king of kings, the lord of lords. இப்படி ஒருவரும் ஒருவாலும் காணாத காணக்கூடாத அந்த தேவன் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக தம்மை அன்பை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். We could see this God who cannot be seen by any man. Now he is revealing his love through his son into this world. யோவான் சுவிசேஷத்தில் முதலாம் அதிகாரத்தில் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, when we read from John the Gospel chapter 1 verse 18, அங்கே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். They read so. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. No man has ever seen God. ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். The only begotten son which is in the bosom of the father, he has declared him. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் விவாகம் பண்ணினவனாய் இருந்தாலும் கூட, ஒரு மனிதன் விவாகம் செய்தவனாக இருந்தாலும் கூட, even if a man is married, அவன் ஒரு குமாரனை பெற்றெடுக்காவிட்டால் அவன் தகப்பன் என்ற ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. If he doesn't beget a son, he cannot attain the status of a father. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தவன் தான் பிதா என்று அழைக்கப்பட முடியும். He that has begotten a son could be called as the father. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. அவர் பிள்ளையை பெற்றெடுத்தவன் தான் அந்த பிள்ளைக்கு அவன் பிதாவாக மாறுகிறான். If only he begotten he begets a son, then he becomes the father of the child. யோவான் 1:1 இல்லை நாம் வாசிக்கிறோம். In John 1:1 we read. தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. In the beginning was the word and the word was with God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And also the word was God. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். The same was in the beginning with God. சகலம் அவர் மூலமாக உண்டாயிற்று. All things were made by him. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. And without him was not anything made that was made. அவருக்குள் ஜீவன் இருந்தது. In him was life. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. And the life was the light of men. உலகத்திலே 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, 9வது வசனம், in verse 9 when we read, உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. That was the true light which lighteth every man that cometh unto the world. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. He was in the world and the world was made by him and the world knew him not. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. பிதாவிலே வார்த்தையாய் இருந்த தேவன், God who was of word, பிதாவாயே தேவன் அவரை இந்த உலகத்திலே குமாரனாக அனுப்பினார். He sent the word as a son into this world. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். And the word was made flesh and dwelt among us, being filled with grace and truth. ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே மரியாளிடத்திலே இந்த பூமியிலே அவர் பரிசுத்தமுள்ள தேவகுமாரனாய் பிறந்ததை நாம் பார்க்கிறோம். We see in this earth the Lord Jesus Christ by the anointing of the Holy Spirit. He was conceived in the womb of Mary and came into this world. ஓ பிதாவுக்கு நேசம் குறமாம் குமாரனாக, பிரியமான குமாரனாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். He came into this world as the only begotten son of the God the Father, his loving son. மனிதன் செய்யத்தவினதான பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். He came into this world so that he might fulfill the will of the Father perfectly. மனிதன் எழுந்து போன நித்திய ஜீவனை மனிதனுக்கு திரும்ப கொடுக்கவும் அந்த ஜீவனிலே அவனை பரிபூர்ணப்படுத்தவும் இந்த உலகத்திலே வந்தார். He came into this world to give back the eternal life which man has lost and also to make the life to become perfect. மனிதன் எழுந்து போன அந்த தேவனுடைய ராஜ்யத்தை திரும்பவாக அவனுக்கு கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். Jesus came into this world in order to give back the kingdom which man has lost. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆனால்தான் ஒரு விதத்திலே அவர் தேவனுக்குமானாக இந்த உலகத்திலே பிறந்தார். That is why at one point as a man of as a son of God he was born into this world. லூக்கா சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையில், In Luke the Gospel chapter 1 verse 35 when we read, அங்கே தூதன் காபிரியேல் மரியாளிடத்தில் என்ன சொல்கிறான்? What the angel he was saying unto Mary. உன்னிடத்திலே பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. That which is born out of you she is holy. அது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லப்பட்டது. And it shall be called as the son of God. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. ஆகவே அந்த தூதனுடைய வார்த்தை அவள் கேட்டால், she hearkened to the voice of the angel. அந்த வார்த்தையை அவள் விசுவாசித்தால், she believed the word. அதை ஏற்றுக்கொண்டால், also accepted it. அப்படியே அவளுக்குள்ளே வந்து தன்னை ஒப்புக்கொடுத்தாள். And also she surrendered herself saying that let it be unto me. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றாள். She said, behold, I am the handmaid of the Lord,
be it unto me according unto thy word. அந்த வார்த்தைதான் கிருபையாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராக அவர் இந்த பூமியிலே பரிசுத்தமுள்ள தேவகுமாரனாய் பிறந்தார். So that word was made into flesh, being filled with grace and truth, and he lived in this world as the God of holiness. அதனால்தான் தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக 35வது வசனத்திலே சொல்கிறார், as an answer to her in verse 35 the angel says, பரிசுத்தாவியின் மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உன் மேல் நிழலிடும். The Holy Ghost shall come upon thee, and the power of the Highest shall overshadow thee. அதனால் உன்னில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொன்னார். He said, therefore also that holy thing which shall be born of thee shall be called the Son of God. இந்த தேவகுமாரன் மூன்று நோக்கத்தோடு இந்த உலகத்திலே வந்தார். This Son of God with three purposes he came into this world. மனிதன் எழுந்து போன அந்த நித்திய ஜீவனை திரும்பமாக அவனுக்கு கொடுக்கும்படியாக வந்தார். He came into this world so that he might restore the eternal life which man has lost. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையில், when we read from John the Gospel chapter 10, ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். We see the words of Jesus. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, when we read from John the Gospel chapter 10 verse 11, 10வது அதிகாரம் 10வது வசனம், 10:10, நாளை நாளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். He says that I am come that I might have life, and that they might have it more abundantly. ஆகவே நித்திய ஜீவனுக்குரிய ஒரு கூட்ட சந்ததியை உருவாக்கும்படியாக தன் ஜீவனை கொடுக்கும்படியாகவும் அந்த ஜீவனிலே அவர்களை நித்திய நித்தியமாய் பரிபூர்ணமுள்ள ஜீவனுள்ளவளாக அவளை உருவாக்கும்படியாகவும் இயேசு உலகத்திலே வந்தார். Jesus came into this world so that he might give the eternal life to man, and also make man to become abundant in eternal life, and also to make man to be perfect in this eternal life. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவனை ஒரு தேவத்துள்ள சந்ததி உருவாக்கும்படியாகவே சிருஷ்டித்தார். When God created man, he created so that he might produce a godly generation. மல்கியாவின் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். In the book of Malachi chapter 2 verse 15 we read so. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஏன் அவன் ஒருவனை படைக்க வேண்டும், தேவத்திலே சந்ததியை பெறும்படி தானே. Hath he not made one? Why hath made one in order to bring a godly generation? ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்க வேண்டும், அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்பட வேண்டும். A generation must serve God, for generation to generation it shall be called the generation of God. இவ்விதமாக தேவத்துள்ள சந்ததியை பெற்றெடுக்க முடியாத சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் விழுந்து போனபடியால் அவன் பாவ சந்ததியாய் மாறி போனான். Man who was created in order to beget a godly generation, just because he fell into sin, his generation became as a generation of sinners. ஆகவே தேவத்துடைய சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே தேவகுமாரனாய் வந்ததை நாம் பார்க்கிறோம். That is why we could see, in order to beget a godly generation, Jesus Christ came into this world as the Son of God. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார். Because he gave them the power to become the children of God, whosoever accepting his name. அவர்களே பிறந்த ஒரு கூட்ட ஜனத்தை உருவாக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்த தேவகுமாரனாய் வந்ததாய் நாம் பார்க்கிறோம். We see Jesus Christ came into this world as the Son of God in order to beget a godly generation into this world. மாத்திரமல்ல மனிதன் அந்த நித்தியமான ராஜ்யத்தை அவன் இழந்து போனான். Not only that, man lost his everlasting kingdom. திரும்பவாக அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரவாளியாக அவனை மாற்றும்படியாக. In order to make him as an heir to receive the eternal kingdom once again. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்து வந்தார். The Lord Jesus Christ sacrificed and hated all the things he had and came into this world. ஆகவே ஆண்டவராகிய இயேசு நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுத்து வந்ததாய் நாம் பார்க்கிறோம். That is why we read that Jesus Christ, having hated his life, he came into this world so that a man might have life and might have it more abundantly. அந்த தியாகத்தின் அன்பை நாம் பிலிப்பி கடிதத்தின் நிருபத்தில் 2வது அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். We could read of the sacrificial love in the epistle of Philippians chapter 2. இங்கே பிதா நமக்கு பாராட்டின அன்பு ஒரு பிரதிஷ்டையின் அன்பு. So the love which the Father has bestowed upon us is the love of consecration. ஆனால் இயேசு நமக்கு பாராட்டின அன்பு ஒரு பிரதிஷ்டை ஒரு தியாகத்தின் அன்பாய் காணப்படுகிறது. But the love which Jesus Christ has bestowed upon us is the love of sacrifice. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆகவேதான் இங்கே நாம் பிலிப்பியர் கடிதத்தின் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 6வது வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, when we read from Philippians chapter 2 verse 6, அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read over there? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், being in the form of God, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், thought it not robbery to be equal with God, தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து, made himself of no reputation and took upon him the form of servant. Yes, அவர் மனுஷ சாயலானார்,
and was made in the likeness of men. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு being found in the fashion as a man மரணபரியந்தம் அதாவது சிலுவர்ணபரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். He humbled himself and became obedient unto death, even the death of the cross. அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி wherefore God also hath highly exalted him. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும். That at the name of Jesus every knee should bow of things in heaven and things in earth and things under the earth. பிதாமாய் தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகளாகவும் அறிக்கை பண்ண முடிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். And that every tongue should confess that Jesus Christ is Lord to the glory of God the Father. He gave him a name which is above every name. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய குமாரனா என்று தேவனுக்கு சமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்னாமல் நம்மை போல மனுஷ அவதாரமாக இந்த உலகத்திலே வந்தார். The Lord Jesus, even though he was equal with God, thought it not to be a robbery being equal with God. He came into this world in the fashion of a man. As the children were with blood and flesh, in the same way the Lord came. He made himself of no reputation and was made in the likeness of men. மரணம் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் அதாவது கல்வாரி சிலுவை வரைக்கும் தன்னை ஒப்புக்கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். We see that he was obedient unto the cross, even unto the death of the cross. மரணபரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினது எதற்காக? What for he was obedient unto the death of the cross? விழுந்து போன மனிதனை மீட்கும்படியாக. In order to redeem the fallen humanity. அந்த மீட்பின் திட்டத்தை மனிதருக்குள்ளே நிறைவேற்றும்படியாக. In order to fulfill the plan of redemption in man. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 53rd அதிகாரத்தில் வாசிக்கும் போது in the prophetical book of Isaiah chapter 53 when you read அங்கே பிதாவாகிய தேவன் நம்மளுடைய பாவங்களையும் அவர் மேல் சுமத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். There we could see God the Father put upon Jesus all of our sins. ஏசாயா 53rd அதிகாரத்தில் என்ன வாசிக்கும் பொழுது when we read from Isaiah 53 அங்கே 6th வசனத்தில் என்ன வாசிக்கிறோம். In verse 6 we read நம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பித்திருந்து அவனவன் தன் வழியிலே போனோம். All we like sheep have gone astray. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். But the Lord hath laid on him the iniquity of us all. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. அது மாத்திரம் இல்ல 10th வசனத்திலும் கூட நாம் என்ன வாசிக்கிறோம். What do we read in verse 10? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானி ஆகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். It pleased the Lord to prove his sin. He hath put him into grief. பிதாவாகிய தேவன் அவரை பாடுகளுக்கு சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். We see God the Father hath put Jesus into the suffering, even into the death of the cross. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். But the Lord hath laid on him the iniquity of us all. அது மாத்திரமல்ல, not only that, குமாரனும் கூட நம் எல்லாருடைய பாவங்களையும் அவரும் கூட அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். We see even the Son, he also took upon him all the sins of us. அதைத்தான் 53rd அதிகாரத்தில் 4th வசனத்திலே வாசிக்கிறோம். That we read from chapter 53 verse 4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு surely he hath borne our griefs நம்முடைய துக்கங்களை சுமந்தார் and carried our sorrows. நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். Yet we did esteem him stricken, smitten of God and afflicted. இங்கே 11th வசனத்தில் என்ன வாசிக்கும் போது in verse 13 when we read அவர் தமது ஆத்மாவின் வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். Verse 11 he shall see of the travail of his soul and shall be satisfied. என் தாசனாய நீதிபரர் தம்மை பற்றி அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். By his knowledge shall my righteous servant justify many. அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். He shall bear the iniquities. அவர் தம்முடைய அக்கிரமன் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு because he had poured out his soul into death and was numbered with the transgressors anegude paavathai thaame sumandhi akramakarukaga vendikondathu nimittam anegare pangaga kodupen endru balavangal avarku thamukku kollayana pangaga pangittukolvar endru naam vasikkirom. We read he bore the sin of many and made intercession for the transgressors, therefore will I divide him a portion with the great and he shall divide the spoil with the strong. தேவத்தபடி ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதாவாய் தேவன் அவரை நமக்காக இந்த உலகத்திலே தந்தருளினார். Whosoever believeth on him, the only begotten son of God, God so loved the world he gave his only begotten son so that he might have everlasting life that he should not perish. அன்பான தேவனுடைய பிள்ளையே இந்த பிதாவின் அன்பை நீ இந்த ராத்திரி வேளையிலே நீ விசுவாசிப்பாயோ?
Oh child of God, will you meditate, will you have faith upon this love of the Father tonight? அவருடைய பாயில பாவம் மரணம் ஆக்கிரமிப்பு தீர்ப்பின் வல்லமையின் விடுதலை ஆக்கும்படியாக. In order to redeem us and to deliver us from all our sin and iniquity and for the nation. தேவன் அவரே நீசக்கோலமான நிலவரத்திலே நமக்காக இந்த உலகத்திலே மனுஷ சாயலாக அனுப்பினார். God the Father sent Jesus Christ into this world in the form of a human as a servant into this world. அவர் மேல் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மரணாக்கிரமத்தை அவர் மேல் சுமத்தினார். He laid on him the iniquity of us all. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. நமக்கு சமாதானத்தின் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் தன் மேல் ஏற்றுக்கொண்டார். He took upon him the chastisement of our peace. ஆமென். ஆண்டவராகிய இயேசு பிதாவால் சுமத்தின அந்த பாரத்தை அந்த வேலையை அவர் கல்வாரி சிலுவிலே ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். We read the Lord Jesus Christ has accepted the work which was given to him by God the Father to fulfill through the cross of Calvary. Yes, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். Jesus took upon him all our sins and transgressions and curses. நம்முடைய மரணங்கள் நம்முடைய நோய்கள் நம்முடைய வேதனைகள் நம்முடைய மரணாக்கினை எல்லாவற்றையும் தன் மேல் ஏற்றுக்கொண்டார். Also he put upon him and took upon him all our sicknesses and pains and torments and also the condemnation of sin. எதற்காக அவிதமாக தேவன் செய்தார்? What for the Lord has done so? அவருடைய நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படியாக. So that he might create a redemption for us. ஆனபடினால்தான் ரோமர் 8 அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் வாசிக்கிற வேளையில், That is why when we read from Romans chapter 8 verse 2 and 3, கிறிஸ்துவின் ஜீவன் ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்ற வலமிருந்து விடுதலாக்கிற்றே. Because the spirit of the life of death which was in Christ, it had delivered us from sin and death. ஆம் கல்வாரி சிலுவிலே இயேசு பாவம் மரணம் என்ற வலமிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So we could see Jesus Christ has delivered us from death and also from the power of sin. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். So he has abolished death and also has revealed immortality. பாவம் மரணம் ஆக்கிரமிப்பு தீர்ப்பு என்ற வலமிருந்து இயேசு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். Jesus Christ has delivered us from sin and death and condemnation of sin. ஆ நியாய பிரமாணத்தினால் நாம் ரோமர் 8 அதிகாரம் 2-3 வசனத்திலே வாசிக்கிற வேளையில், In Romans chapter 8 verses 2 and 3 when we read, அங்கே என்ன வாசிக்கிறோம்? மாம்சத்தில் பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படியாக. What the law could not do in that it was weak through the flesh. தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி, God sending his own son in the likeness of sinful flesh, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று நாம் வாசிக்கிறோம். We read condemned sin in the flesh. தேவனுடைய பிள்ளையே பாவம் மரணம் ஆக்கின தீர்ப்பு என்று வல்லமைந்து இயேசு கல்வாரி சிலுவிலே நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். Beloved children of God, Jesus has delivered us from sin and death and also from the condemnation of sin through the cross of Calvary. இயேசுவின் பாவத்தையும் எங்கள் சாபங்களையும் எங்கள் நோய்களையும் சிலுவிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். Jesus Christ has took upon him all my sins and sicknesses and curses upon the cross. இந்த கவலை கஷ்டங்கள் மரண ஆக்கினை எல்லாம் சிலுவிலே சுமந்து தீர்த்து விட்டார். He also took upon him all my griefs and my sicknesses and all my curses upon him and also put an end to it in the cross. இயேசுவுக்கு சிலுவிலே அவிதமான ஒரு மீட்பை எனக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். Jesus Christ has set an redemption in the cross. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆம் தேவனுடைய பிள்ளையே அவிதமாக இயேசு நமக்கு ஒரு பெரிய மீட்பை கல்வாரி சிலுவிலே உண்டு பண்ணியிருக்கிறார். As the child of God, the Lord Jesus Christ has set such a great redemption on the cross of Calvary. இந்த மீட்பின் திட்டத்தின் மூலமாக அவருடைய நாமத்திலே ஒரு பெரிய விடுதலை நாம் பெற்றுக் கொள்கிறோம். Just because he chose for us this redemption, by his name we receive a very great deliverance. அதனால்தான் அவராலே பிழைத்திருக்கும்படியாக அவரை நமக்காக அந்த உலகத்திலே அனுப்பி தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். In this was manifested the love of God toward us because that God has sent his only begotten son into the world that we might live through him. யோவான் சுவிசேஷம் 4:9 வசனத்தில் அதை பற்றி வாசிக்கிறோம். This read from 1 John 4:9. அதே வேளையிலே அந்த தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அந்த அன்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. Here in his love, not that we loved God, but that he loved us and sent his son to be the propitiation for our sins. கிருபாதார பலியாக இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் அவருடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். As a propitiation of our sins, the Lord Jesus Christ
has given his life on the death of on the cross of Calvary. ஒரு சொட்டு ரத்தம் கூட அவர் தனக்கு வைத்துக்கொள்ளவில்லை. He didn't retain at least one drop of blood for himself. தேவனே பிள்ளையே அந்த கல்வாரி சிலுவையை இந்த ராத்திரிகளிலே நோக்கி பார்ப்பாயாக. Oh child of God, look upon the cross of Calvary tonight. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். All those who look upon him, they lived. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். All those who looked upon him, they were enlightened. அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. They shall never ever be ashamed. ஓ மோசேயிலே மோசேயின் மூலமாய் வனாந்தரத்திலே வெங்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட போது, when the brazen serpent was lifted up in the wilderness through Moses, வெங்கல சர்ப்பத்தை தீண்டப்பட்ட வெங்கல சர்ப்பத்தால் தீண்டப்பட்டதால அந்த மரித்துக் கொண்டிருக்கிற மனிதன் அதை நோக்கி பார்த்தால் அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டது. The man who was stung by this fiery serpent, even though he was dying, when he looks upon it, he shall live. இது போல தேவனுடைய பிள்ளையே எந்த சூழ்நிலையில் நீ வந்திருந்தாலும் பரவாயில்லை. Likewise, O child of God, no matter how you have come here, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நீ அவரை நோக்கி பார்ப்பாயானால், if you have believed upon Jesus Christ and when you look upon him, வழியிலே விரும்பவில்லை. He is not desiring of you that you must walk according to the ways of your mind and flesh and to perish. நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளையாக வரும்படியாக கர்த்தர் உம்முடைய ஜீவிதத்திலே எதிர்பார்க்கிறார். The Lord Jesus Christ is expecting in your life that you must come unto him in order to receive the everlasting life. ஆகவே தேவனுடைய பிள்ளையே இந்த ராத்திரிகளிலே அவருடைய இரட்சிப்பு உனக்கு சமீபமாய் இருக்கிறது. That is why, O child of God, tonight his salvation is nigh unto you. ஓ அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. Other than him there is no salvation. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு, below the heaven, above the earth, in order man to be saved, இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. Other than the name of the Lord Jesus Christ, there is no other name commanded. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இயேசு கிறிஸ்துவை பற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒரு ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையிலே இந்த மீட்பை கொடுக்க முடியும், இரட்சிப்பை கொடுக்க முடியும். Only the name of the Lord Jesus Christ is able to procure you the salvation and the redemption. அவளை நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளையாக உன்னை மாற்ற முடியும். Also it is able to make you as a child of everlasting life. இயேசுவின் இரத்தத்தோட பாவங்களை மன்னித்து உன்னை நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளையாக மாற்றுகிறார். Jesus Christ is forgiving your sin by his blood and also making you to become the son of everlasting life. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? What you have to do? ஆண்டவராகிய இயேசுவினிலே வந்துட பாவங்களுக்காக மெய்மனசாபப்பட்டு அவர்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். So with a penitent heart, you must come unto the Lord Jesus Christ. You must confess all your sins and forsake it. In 1 John chapter 1, when we read, நாம் நம்முடைய பாவங்களை இயேசுவிடத்திலே அறிக்கை செய்தால், if we confess our sins to the Lord Jesus, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that the blood of the Lord Jesus Christ is able to cleanse us from all of our sins. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 7வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். This we read from 1 John chapter 1 verses 7 and 9. இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற இரத்தம். The blood of the Lord Jesus Christ is one which forgives our sins. நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிற இரத்தம். It is the blood which purges us and also makes us to become righteous. அவருடைய நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளையாய் மாற்றுகிற இரத்தம். It is the blood which is making us to become as a child of God. அவருடைய இரத்தத்தின் ஜீவனாலே எல்லா பாவம் மரணம் என்ற வலையிலிருந்து விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிற இரத்தம். It is the blood which is able to remove us from all of our sins and all of our curses and to make us to become as his own child. ஆம் தேவனுடைய பிள்ளையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மேல் விசுவாசம் வைத்து இதுவரைக்கும் நீ பாவம் நிப்பா இரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாதிருந்தால் இந்த ராத்திரிகளிலே அந்த இரட்சிப்பை நீ பெற்றுக் கொள்வாயாக. Yes, O child of God, keep faith in the name of the Lord Jesus Christ, and if you have not yet received the salvation, believe on the name of the Lord Jesus Christ and receive the salvation tonight. ஓ மேயான மனசாபத்தோடு கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து அந்த பாவனை பரிசுத்தமே இப்பொழுதே பெற்றுக் கொள்வாயானால் அவருடைய பிள்ளை என்றுதான அந்த அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். Just with a true penitence, if you look upon the cross of Calvary and if you confess all your sins by looking upon the cross of Calvary, he is able to forgive you from all your sins and to cleanse you. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற வேளையில், in John the Gospel chapter 1 when we read, 12வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read from verse 12? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, so all those who accepted him having faith upon his name, அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Gave me power to become the sons of God. Yes, தேவனுடைய பிள்ளையே அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நீ பெற்றிருப்பாயானால்
பிதாவாகிய தேவன் உனக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது. Oh child of God, if you have accepted the name of the Lord Jesus Christ, then how great is the manner of the love of the Father which is bestowed upon you. அதத்தான் 1 John 3:1 வாசிக்கிறோம். This verse from 1 John 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். See how great is the manner of the love of the Father just because we are called as the sons of God. நீ பாவமனி பரிசுத்தமே பெற்று மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாயானால், so if you are a child of God being relieved of your sin and being having received the salvation, and the devude pillai endra adhigaratha nee petrupai indha ulagathile endha vallamaiyum unnai meerkolla mudiyadhu. You would have received the power of power that you are the son of God and no power in the world could overcome you. Indrikka andha naamathil mel viswasamaiyathu nee vidhulai petrukolla mudiyaga andha naamam unnai rachikkira naamamaga kriya seidhu kondirukkirathu. That name is working in our midst as a name of salvation in order to receive salvation if you confess your sin to him. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அறியாமையுள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல இருந்தார். At times of ignorance the Lord was winking. ஆனால் தேவனுடைய பிள்ளையே இப்பொழுது நீ மனந்திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். But O child of God, now he is expecting of you that you must repent and also to be saved. ஆகவே நீ எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் இந்த வேளையில் உள்ள பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பாவனை பா ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள். இயேசுவின் நாமம் உன்னை ரட்சிக்கிற நாமமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. That is why no matter how you have come, you keep faith upon the name of the Lord Jesus Christ and confess your sins with a penitent heart and receive the salvation because his name is a saving name. லூக்கா சுவிசேஷத்திலே 7 நாம் வாசிக்கிற வேளையில், in Luke the Gospel chapter 7 when we read, அங்கே ஒரு பாவியான ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். There we could see of a sinner woman. ஒரு பரிசேயருடைய வீட்டிலே இயேசு விருந்துக்கு போயிருந்த வேளையிலே, when Jesus went to have a feast in the house of a Pharisee, அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுனுடைய அருகிலே வந்து கண்ணீரோடு கூட அவருடைய பாதத்தை கண்ணீரால் நனைத்து தலைமையினால் அவள் துடைத்தாள். So there a woman, a sinner woman, she came to the Lord Jesus Christ. She drenched the feet of Jesus with her tears and wiped with her hair. அன்று ஆண்டவராகிய இயேசு அவருடைய பாவங்களை மன்னித்து அவளை ரட்சித்து சமாதானத்தோடு அனுப்பினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். There we could see in the scripture that on the self-same day Jesus Christ forgave her sins and also saved her and sent her in peace. லூக்கா சுவிசேஷம் 7 47 48 50 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையில், in Luke the Gospel chapter 7 verses 47 to 50, அவள் இயேசுவிடத்திலே மிகவும் அன்பு கூர்ந்தபடியினால், ஸ்திரீயே உன் பாவம் அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Just because she loved the Lord much, we see Jesus saying unto her, oh woman, your sins are forgiven. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் என்று சொல்கிறார். Thy faith has saved thee, go in peace. ஆம், தேவனுடைய பிள்ளையே, நீ எப்படிப்பட்ட பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி வேளையிலே உன்னை பாவங்களை மன்னித்து உன்னை ரட்சித்து சமாதானத்தோடு அனுப்ப விரும்புகிறார். Yes, oh child of God, no matter in whatever sin you are being you being found, if you come to the Lord Jesus Christ and look upon the cross of Calvary and confess your sins, the Lord Jesus Christ is expecting from you to be delivered of your sin and to send you in peace. ஒரு சமயத்திலே ஒரு பரிசேயரும் ஆயக்காரனும் தேவாலயத்திலே வந்திருந்தார்கள். Once a Pharisee and a publican, they came to the temple of God. ஆய பரிசேயன் தன்னுடைய நியாயத்தை தேவனிடத்திலே வந்து சொல்லிக் கொண்டிருந்தான். So that Pharisee, he was showing his righteousness to God. ஆனால் ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன்னுடைய கண்களை மானத்துக்கு நேராக ஏறுவதற்கு துணியாமல், but the publican, unable to lift his eyes upon to heaven, marvel adithukondu paaviyayangal kirubayayum endru avan thande paavangalai arikka seidhan. Smiting his breast, he said, he confessed his sin and said, Lord, be merciful unto me, a sinner. Devan avanude paavangalai mannithu avane neethimanaga maatinar. The Lord forgave his sin and also make him to become righteous. Paaviyai vandu neethimanai kadandu ponnadhaga naam paarkrom. There we see the sinner, when he came as a sinner, he went returned as a righteous. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் உன் பாவங்களை நீதிகரிக்காதபடிக்கு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் சொன்னது போல இந்த காலை இந்த ராத்திரி வேளையில் அவருடைய இரக்கத்தினை பெற்றுக் கொள்வாயாக. Oh child of God, no matter whatever sin you have committed and come here, don't justify yourself, but according to the word of God which says, whosoever confesses sin and forsake it shall obtain mercy, in the same way obtain the mercy and return from you. ஆயக்கானை போல் நீ ஒப்புக்கொடுப்பாயானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய பாவங்களை மன்னித்து உன்னை நீதிமானாக அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். If you surrender yourself as a publican, the Lord is able to forgive your sin and also to grant you peace.
ஓ இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் உன்னை குணமாக்குற நாமமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. This name of the Lord Jesus Christ is operating as one which is able to heal you. இயேசுவின் நாமம் இந்த ராத்திரிகளிலே நீ எந்த நிலவரத்தில் வியாதியோடு வந்திருந்தாலும் உன்னை குணமாக்காது போதுமானதாக இருக்கிறது. The name of the Lord Jesus Christ, no matter in whatever the sickness you have come tonight, it is able to heal you. மனுஷர்கள் சுமந்து கொண்டு வந்து அந்த வாசல்ல அவர் அவனை பிச்சை கேட்கும்படியாக வைத்தார்கள். So he was kept before the temple of God in order to ask alms from the people. அவன் தாயின் வயிற்றில் இருந்தபொழுது சப்பானியாய் பிறந்தவனாய் இருந்தான். By the, from his mother's womb he was born as a lame man. ஆனால் வழக்கமாக வருகிற இடத்திலே அவன் பிச்சை கேட்கிறது வழக்கமாக இருந்தது. But each and every day it was his custom to ask alms from the people. அதுபோல பேதுரும் யோவானும் அவர்கள் ஒன்பதாம் மணி வேளையிலே அங்கே தேவாலயத்திலே போனபோது அவளிடத்திலும் அவன் அவிதமாக கேட்டான். Peter and John when they went into the temple in the ninth hour he asked alms from them. ஆனால் அப்போ அவர்களோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுக்கு விடுதலையை கொடுத்ததாய் நாம் பார்க்கிறோம். But we see Peter and John they gave him the deliverance in the name of the Lord Jesus Christ. பேதுரு அப்போஸ்தலன் வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயன் நான் இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவர்களை அவனை பிடித்து தூக்கி விட்டதை நாம் பார்க்கிறோம். We see silver and gold have I none, but such as I have give I thee, in the name of the Jesus Christ of Nazareth, rise up and walk. And he took him by the right hand and lifted him up and made him to walk. உடனே அவன் உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் எழும்பி அவன் குதித்து நடந்து அவிதமாய் தேவனை மகிமைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். And immediately his feet and ankle bones received strength and he leaped up and stood and walked and entered into the temple praising God. Yes, 16th வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையில் in verse 16 when we read அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். They we see and his name through faith in his name hath made this man strong whom we see and know. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று பேதுரு சொல்லுகிறார். Peter says the faith which is by him hath given him this perfect soundness in the presence of you all. ஆம் தேவனுடைய பிள்ளையே, நீ எப்படிப்பட்ட வியாதி பலகீனத்தோடு வந்திருந்தாலும் இயேசுவின் குணமாக வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசித்தால் இப்பொழுதே நீ தெய்வீக சுகத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். Yes, O child of God, no matter in whatever sickness you have come here, if you believe upon the name of the Lord Jesus Christ, then you can receive the healing. குணமாக்கும்படியாக இந்த ராத்திரிகளில் தேவனுடைய வல்லமை நம் மத்தியிலே வியாபித்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Tonight the power of the healing of God is operating in our midst. அந்த வல்லமைக்கு தேவனுடைய பிள்ளை உன் ஒப்புக்கொடுப்பாயாக. O child of God, you surrender yourself to this power of healing. லூக்கா 5 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற வேளையில் in Luke the Gospel chapter 5 ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். A man of palsy was brought to Jesus. அப்பொழுது புண்ணியாளிகளை குணமாக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. And the power of God was present to heal the sick people. கொண்டு வந்தவனுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி மனுஷனின் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொல்லி அவனை குணமாக்கினதை நாம் பார்க்கிறோம். Looking upon the faith of them that carried this man of palsy, Jesus Christ said, O man, your sins are forgiven. The Lord is healing you. அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து தேவனை மகிமைப்படுத்தி கடந்து வீட்டுக்கு போனான். So when his sins were forgiven, he was lifted before them and also he went to his house praising God. இதனால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்கள் இன்று கண்டோம் என்று சொன்னார்கள். All of them they were marvel and wonder there and they said we have seen marvelous things today. ஆம் தேவனுடைய பிள்ளையே, குணமாக்குற தேவனுடைய வல்லமை நம்முடைய மத்தியிலே விளங்கக்கூடியதாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Yes, O child of God, the power of healing is working in our midst to heal us. தேவன் அதிசயமான காரியங்களோட வாழ்க்கையிலே செய்ய போகிறார். God is going to command wonders in your life. நீ விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமையை காண்பாய். If you believe you can see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe you can see the glory of God. எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் இயேசுவின் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். No matter whatever the sickness you have, Jesus is able to heal you. இயேசுவின் நாமம் வியாதிகளை குணமாக்குற நாமம் அல்ல, அது பிசாசுகளை துரத்துகிற நாமமாய் இருக்கிறது. The name of Jesus is not only heals the sick people, but it is able to drive out all the demons. தேவனுடைய பிள்ளை ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் இருந்தபொழுது பிசாசுகளை துரத்துகிறவராய் காணப்பட்டார். Oh child of God, when the Lord Jesus was on this earth, he was casting out the devils. ஆண்டவராய் இயேசு தேவாலயத்திலே போயிருந்தபொழுது ஒரு அசுத்தாய் பிடித்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான். When the Lord Jesus Christ went into the temple of God,
there was a man who was possessed by an evil spirit. நாம் மார்க்கஸ் சுவிசேஷத்தில் முதலாம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். This is from out the gospel chapter 1. 23 உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். From verse 23 we see. அங்கே ஆண்டவராகிய இயேசு அவனை துரத்தி அவனை குணமாக்கினதை நாம் பார்க்கிறோம். There we see Jesus casting out the demon and healed him. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இதுபோல லீகியன் பிசாசையும் கர்த்தர் அவனை துரத்தினதை நாம் பார்க்கிறோம். Also we see Jesus has cast out the legion. மார்க்கு சுவிசேஷத்திலே 7 அதிகாரத்திலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். This we read from the gospel chapter 7. 7வது வசனத்திலே மார்க்கு சுவிசேஷம் 5 அதிகாரம் 7வது வசனத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். This we read from the gospel chapter 5 verse 7. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆகவே எல்லா சாத்தாண்ட வல்லமேந்து இன்றைக்கும் இயேசு குணமாக்க வல்லமுள்ளவராய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Lord Jesus Christ is working even today in order to heal all the sick people and to cast out all manner of evil spirits. இன்னைக்கு அநேகருடைய ஜீவிதிலே பலவிதமான பேய் பிசாசு பிள்ளைச்சுன கட்டுகளினாலே கட்டப்பட்டவளாய் காணப்படுகிறார்கள். In these days we see many people are being binded with many kinds of evil spirits and the demons. தேவன் எப்பளியே உன் ஜீவிதில இருக்கிற எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலாக்க வல்லவராய் இருக்கிறார். Oh child of God, the Lord is able to relieve you from all bands of the devil. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய வல்லமையை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you can see the glory of God, you can see the power of God. அது மட்டுமல்ல இயேசுவின் நாமம் அற்புதங்களை செய்கிற நாமமாக இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Not only the name of the Lord Jesus Christ is able to draw signs and wonders. யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையில் In John the Gospel chapter 1 verse 23 when we read. அங்கே தேவனுடைய அற்புதங்களை கர்த்தன் செய்யும்படியாக தேவனுடைய சமூகம் காணப்பட்டதாய் நாம் பார்க்கிறோம். There we could see the presence of God was found in order to wrought signs and wonders. யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். This we read from John the Gospel chapter 2 verse 23. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களைக் கண்டு அநேகருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். We read there, now when he was in Jerusalem at the Passover, in the feast day, many believed in his name when they saw the miracles. இன்றைக்கும் நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Even today the Lord is working in our midst as one who will do wonders. நமாசா சாட்சியிலே அவர்கள் சொல்லுகிற வேளையிலே மரித்தோரை தேவன் எழுப்பினார் என்று நாம் கேட்டோம். As we heard in the testimony by the mother that even the Lord is able to raise up the dead. Yes, Lazarus Jesus Christ quickened Lazarus who was dead since 4 days. இன்றைக்கும் நம்முடைய ஜீவங்களை நம்முடைய பலிகிடப்பட்ட சரீரங்களை சாபிக்கிறதுமான சரீரங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Even today is able to quicken our immortal bodies and also to strengthen our weak bodies. கடலையும் காற்றையும் அதட்டி அமர செய்து அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். He had done wonders by rebuking the sin and wind and made it to become calm. தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமுள்ள தேவனாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Oh child of God, in your life he is working in you as one who is with resurrection and life. நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையை நீ எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்களை கர்த்தர் செய்ய அவரால் கூடும் என்று நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். So if you believe that the Lord is able to do to you that which you are expecting, you can see the glory of God. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து தேவனுடைய பிள்ளையின் அவர்களே பிறந்த பிள்ளையாக மாறுவாயானால். Oh child of God, by having faith upon the name of the Lord Jesus and become the child of God. விசுவாச ஜீவியம் உனக்கு ஒரு அற்புதமான தேவனுடைய நாமத்தின் நன்மைகளை அனுபவிக்கிற ஒரு ஜீவியமாய் மாறும். Then your life of faith shall become as a life of wonders and also experiencing and enjoying all his blessings. இயேசுவின் நாமமுள்ள இரட்சிக்கிற நாமமாய் சுகமளிக்கிற நாமமாய் பிசாசுகளை துரத்துற நாமமாய் அற்புதங்களை செய்கிற நாமமாய் உன்னோடு இது கிரியை செய்கிறதை நீ அனுபவிப்பாய். You can enjoy and experience the name of Jesus as one which is the name of salvation, the name of deliverance, as the name of healing and also the name of signs and wonders. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். That is why you must believe upon the Lord Jesus Christ and receive the everlasting life. யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் 12:13 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் இரத்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ பிறவாமல் அவன் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. In John the Gospel chapter 1 verses 12 and 13 when we read he was not born by the man of will of man or will of the flesh but of God. இயற்கையான ஒரு பிறப்பு மாம்ச சித்தத்தின்படி உள்ள ஒரு பிறப்பு அல்ல. தேவனுடைய பிள்ளையே நீ தேவனுடைய புத்திரனாய் இந்த இயேசுவின் இரத்தத்தினால் பாவநிப்பார் இரட்சிப்பை பெற்று நீ அவருடைய பிள்ளையாய் பிறக்க வேண்டும். Oh child of God, it is not the birth by the will of flesh or by the will of man but by the word of God you must be begotten and become a child of God. அப்படியானால் நீ தேவனால் பிறந்த பிள்ளை என்ற
சாட்சி அவருடைய இரத்தத்தினால் உனக்கு உண்டாயிருக்கும். If it is so, then you will receive the testimony that you are the child of God by his blood. In 1 John chapter 5, what do we read over there? The Lord Jesus Christ is our life and we are made to become his witnesses. 1 John chapter 5, let us read verse 11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்முடைய நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். And this is the record that God has given to us, eternal life, and this life is in his Son. அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கை செய்யும் போது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவர்களை மரித்தேன் என்ற விசுவாசத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். If we to inherit the everlasting life, then we must confess our sins and be crucified with the Lord Jesus Christ on the cross, and also we receive the everlasting life by being quickened again. இயேசு நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறான். I am crucified with Christ, yet not I, but Christ liveth in me. நான் பிழைத்திருக்கிறது அந்த தேவகுமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Yet not I, but I live by the faith of the Son of God in me. கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவனாயிருக்கிறார். Christ is the life in me. சாவு எனக்கு ஆதாயமாயிருக்கிறது. Death is the gain to me. இப்படி குமாரனை உடையவர்கள் தான் ஜீவனை உடையவர்களாயிருக்கிறார்கள். So they that have Son are they that are having life. குமாரனை இல்லாதவர்கள் அவர்கள் ஜீவன் இல்லாதவர்கள். They that are without Son are without life. அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய தேவனுடைய புத்திரளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். So by his resurrection he has made us to become as his children and his sons. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த சாட்சியை நமக்குள்ளும் கூட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We must also receive this witness even within us. காரணம் என்ன? What is the reason? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே பிறந்த பொழுது, when the Lord Jesus was born into this world, தேவகுமாரன் என்ற சாட்சி அவருடையவராக இருந்தார். He had the testimony that he was the Son of God. யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 15 யோவான் கிறிஸ்துவின் 5 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, in first John, the epistle of first John chapter 5 when we read, 6வது வசனம் முதல் 6வது வசனம் முதல் நாம் வாசிக்கும் போது, from verse 6 when we read, கர்த்தரோ இயேசு கிறிஸ்து இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். Jesus Christ is he that came by water and blood. ஜலத்தினாலே மட்டுமல்ல இரத்தத்தினாலும் வந்தவர். Not by water only, but by water and blood. ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். It is the Spirit that beareth witness, because the Spirit is truth. பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிற மூவர் பிதாவாத்தே பரிசுத்தாவி என்பவர்களே. There are three that bear record in heaven, the Father, the Word and the Holy Ghost. மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். And these three are one. ஆகவே இந்த பூலோகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. And there are three that bear witness in earth, the Spirit and the water and the blood. மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. And these three agree in one. இரத்தத்தினால பாவமன்னிப்பு இரட்சிப்பை நாம் பெற்று அந்த தேவனால் சாட்சி பெற்ற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். By the blood we must receive the forgiveness of sin, and also we must receive the witness that we are the sons of God. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்தேன் என்ற விசுவாசத்தில், தேவகுமாரனை பற்றி விசுவாசத்திலே பிழைத்திருக்க வேண்டும். We must live by the faith of the Son of God by saying that I am crucified with Christ, yet not I, but Christ liveth in me. இரண்டாவதாக ஜலத்தினாலே நாம் சாட்சி பெற்றிருக்க வேண்டும். Secondly, we must be recorded with water. தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிந்து முழுக்க ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய வசனத்தின்படியே சத்தியத்தை கை கொண்டு ஒரு புதிதான ஜீவனுள்ள வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும். By obeying to the word of God, by being baptized through immersion, we must receive the witness that we are the sons of God. கலாத்தியர்களின் நிருபத்திலே நாம் 3 அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையில், ஞானஸ்தானத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்று 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். To the epistle of Galatians chapter 3 verse 26 we read, by baptism we are the sons of God. நாம் அங்கே யூதனின்றோ கிரேக்கனின்றோ வித்தியாசமின்றி நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம். So without the difference of Jew or Greek, we put upon us Christ. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் தேவனுடைய புத்திரராய் மாற்றப்பட்டு ஆபிரகாமின் சந்ததியாராய் அவருடைய சுதந்திரவாளிகளாய் நாம் மாற்றப்படுகிறோம். So by Christ we are Abraham's seed and heirs according to the promise. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Holy Name. இவ்விதமாக ஜலத்தினாலே சாட்சி உடையவர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம். So by water we receive such a witness. ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையிடும் பொழுது பிதாவாகிய தேவன் இவரை நேசகுமாரன் இவரை பிரியமாய் கண்டு அவர் சாட்சி கொடுத்தார். When the Lord Jesus Christ was baptized and he was about to come to the shore, the Lord God the Father, he gave the distress a witness that this is my beloved son, hearken unto him. அதேவேளையில் பரிசுத்தாவியானவரும் அருமேல் புறாவை போல வந்து இறங்கி ஆவியானவரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். Also at the same time we see
the spirit of the Lord bearing witness by embodying himself as a dove and resting upon it. அனாதான் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆவியினாலும் வந்தவர் அவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் பார்க்கிறோம். That is why we read that he was the one who came through water and blood. He came by the spirit of God. ஆகவே அனாதான் தேவனுடைய பிள்ளையே நம்ம இரட்சித்து நம்ம அபிஷேகத்தை நம்ம சத்தியத்தை கீழ்ப்படிய பண்ணி ஞானசாரம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறுத்தி அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே நாம் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறோம் என்று நமக்கு குறித்து சாட்சி கொடுக்கிறார். That is why a child of God, God is giving us a testimony by well through the water and the blood and also by the spirit of God. அதற்காகவே தேவன் தம்முடைய அன்பை அபிஷேகம் இரத்தத்தின் மூலமாக அவருடைய சத்தியத்தின் மூலமாக அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். So that is why through his blood, through his water, the word of God and also through the anointing is shedding abroad of our hearts his love. எல்லாரும் அந்த தேவன்பினால் நாம் இந்த நாட்களை நிரம்பப்பட்டு ஜீவிக்க முடியாய் கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய முடியாய் தம்முடைய பரிசுத்தமான ஐக்கியத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought us and through this fellowship of saints so that we must be the witness to God. இருளை அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரர் ராஜ்யத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். Being translated from the darkness into the kingdom of his dear son. எதற்காக? What for? ஒளியிலிருக்கிற பரிசுத்தவானே சுந்தரமாய் இருக்கிற சீயோனுக்கென்றும் எருசலேமுக்கென்றும் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக. That we might be prepared to inherit Zion and New Jerusalem, which is the inheritance of the saints in the light. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய சிருஷ்டியாய் சிருஷ்டிக்கப்பட்டது உண்மைதான். It is true that we are made as new creation in Christ. ஆனால் ஒரு பூர்ண சிருஷ்டியாக பரிபூர்ண ஜீவனை அடைந்து அவர்களை ஆளுகை செய்ய அவரோடு கூட ஜீவிக்க வேண்டுமானால் for us to live by attaining his abundance of life through perfection and to rule with him கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். Christ must be formed within us. அதற்காகத்தான் அந்த அன்னைக்குமான ராஜ்யமாய் இருக்கிற பரிசுத்தமான ஐக்கியத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். It is for that sake he has brought us unto this kingdom of his dear son. கலாத்தியர்களின் நிருபத்திலே நாம் வாசிக்கிற வேளையில் to the epistle of Galatians when we read 4th adhigaram 19th vasanathile solugirar 4:19 he says en sirippilgale kristu ungalku urvamarkum ungalkaga karpavene padugiren endu paul solugire they see my little children of whom I travail in birth again until Christ be formed in you nam rachikapatti jansaadutha abhishekam petti kristuvukulle nam kondu varapatto we are saved we are baptized and we are brought into Christ parishuddhavana aikyathile kondu vande kathaname கிறிஸ்து நமக்குள் உருவாக்க முடியாய் அவர் நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Having brought us into the fellowship of the saints, now is operating within us so that Christ could be formed within us. எபேசியர் 4 அதிகாரம் 11 முதல் 16 வரை நாம் வாசிக்கிற வேளையில் Ephesians chapter 4 verses 12 to 16 when we read. அவருடைய அறிவை பற்றி விசுவாசத்திலே ஒருமைப்பட்டு நிறைவான வளர்ச்சியிலே வளரும்படியாகவும் for the perfecting of the saints for the work of the ministry for the edifying of the body of Christ. பரிசுத்தவான்கள் சீர்படும்படியாகவும் and for the perfecting of the saints சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் and for the work of the ministry சபையாயசர் பக்திர்த்தி அடைவதற்காகவும் for the edifying of the body of Christ பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். Till we all come in the unity of the faith God has brought us into the fellowship of the saints இந்த சுவிசேஷத்தை வந்திக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போகமாய பலவித காற்றினாலே நீ அடி அலையல போல அடிபட்டு அலைய கூடாது. Oh child of God be no more children tossed to and fro and carried about with the wind of doctrine by the sight of men கடைசினாக்களே நாம் வந்து விட்டோம். We have come to the last days. தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாட்சியை நாம் பெற்றுக்கொண்டு ஜீவிக்க முடியாத நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டாம். We must surrender ourselves to receive the testimony that we are the children of God and live again. தேவனால் பிறந்து ஒரு விசுவாச ஜீவிதுக்குள்ளே நாம் வந்து சேர வேண்டாம். We must be born of God and also come to the life of faith. தேவனால் பிறந்த எவனும் அவன் பாவம் செய்யான் ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. He that is born of God shall not commit sin because his seed abideth in him. அவன் பாவமில்லாத ஒரு ஜீவிதத்தை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். He is the one who will lead his life without any sin. அதேவேளையிலே அவன் நீதியே செய்து அவன் நீதிமானாக ஜீவிக்க முடியாக அவன் தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறான். At the same time he has also surrendered himself to commit righteousness and to live as a righteous person. தேவனால் பிறந்த எவனும் அவன் உலகத்தை ஜெயிக்கிறான். அவனுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. He that is born of God is overcoming the world. And this is the victory even of our faith which overcomes the world. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கடம் அவனை தொடுவதில்லை. He that is born of God, he preserves himself, keepeth himself, and the wicked will not touch him. அவன் பாதுகாக்கிறவனாய் தன்னை பாதுகாத்துக்கொள்ளுகிறவனாய் அவன் உலகத்தை ஜெயித்த ஜெயாளியாய் மாற்றப்படுகிறான். He is the one who keepeth himself and also he becomes as a victor who overcomes the world. அதற்காகவே அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்கு இணையாக எல்லாவற்றிலும் வளர வேண்டும். So we must grow in all manners
by holding on the head of Christ. ஆகவே அதற்காகவே தேவன் நமக்காக ஒரு ஒரு வேலை அவர் நமக்காக சீயோனை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். It is for our sakes the Lord is building upon Zion. சீயோனை எருசலேமாய் நம்மை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். The Lord is building us as Zion and New Jerusalem. ஜீவனாகிய கிறிஸ்து சீக்கிரமாய் மகிமையிலே வெளிப்பட போகிறார். Jesus Christ our life is going to appear very soon. ஆகையால் இந்த நாட்களிலே நாம் பூர்ண தேவன்பினால் நிரம்பப்படுவோமாக. So in these days let us be filled with the love of God. ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாம் அவருடைய மகிமையிலே காணப்படும்படியாக. When Christ of our life appear that we might also appear with him. கர்த்தாமே நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us. இயேசுவல்லாது இரட்சிப்பு தரவும் இரட்சகர் வீர் இகமதினுண்டு எழுந்திருப்போமாக. எல்லாரும் எல்லாரும் கை தட்டி பாடுங்கள். முதலாம் நாளில் தேவையான தேவனுடைய ஆலோசனை அவர் வெளிப்படுத்தினார். Yes, the first day of the council needed for the first day. அவருடைய மனதை அவர் வெளிப்படுத்தினார். Yes, revealed his mind. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதே அவருடைய மனது. It is his mind that no one should perish. அவரை விசுவாசிக்கிற யாவரும் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வசனத்தின் மூலமாக தேவாலோசனையை கேட்டோம். By the word of God, we heard the counsel of God that God so loved the world that gave his only begotten son, whosoever believeth on him should not perish but have everlasting life. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டு. They that are believing on him have life. And the ஜீவனால் அவர் ஜீவனில் வளருவார்கள். Through that life they shall grow in that life. அவரை விசுவாசியாதவர்கள் கெட்டு போவார்கள். They that believe not him shall perish. ஜீவன் இராதவர்கள் கெட்டு போவார்கள் என்று நாம் கேட்டோம். We heard that they that are without life shall perish. அதற்காக தேவன் ரெண்டு வழிகள் வைத்திருக்கிறார். For that the Lord has set two ways. ஒன்று ஜீவ மார்க்கம். One is the way of life. ஒன்று மரணத்தின் மார்க்கம். The other one is the way of death. இரண்டாவது விசாலமான வழியும் இடுக்கமான வழியும். Nextly the broad way and the narrow way. நன்மையும் தீமையும். Good and evil. எல்லாம் தேவன் ரெண்டு ரெண்டாக வைத்திருக்கிறார். The Lord has set into each and everything. தெரிந்து கொள்கிறாயோ அந்த வழியிலே நடந்தால் தேவ வழியில் நடந்தால் தேவன் உனக்கு உதவி செய்வார். That which you choose for you, if you walk in the way of God, the Lord shall help you.
അവർ അൻപുള്ള ദേവനായിരിക്കുന്നു. He is a God of love. ഇവളവായി ഉലഗത്തിൽ അൻപു കൂർന്ന. He loves so the world. നാല് വിധമാൻ അൻപേ കുറിച്ച് നാം കേൾവിപ്പെട്ടു. We heard about four sorts of love. ഒന്നേ നേച്ചർ സ്വയമാന അൻപു. One is the natural affection. ഒന്നേ സ്വഭാവമാ സ്വഭാവത്തിൽ അൻപു. The first one self love, the other one മനുഷ്യ അൻപു. And next one is the life of humanity. ഉലഗ അൻപു. And the next one is the love of God. ദേവനുടെ അൻപ്. Fourthly, the love of God. ദേവനുടെ അൻപ് ഒരുപോലെ മുന്നേ വിട്ട് വിലകാതെ. The love of God shall never ever depart from you. അந்த അൻപിന് മൂലമாக അവർ മനുഷ്യാവതാരം എടുത്ത് ഭൂമിയിൽ വെളിപ്പെട്ട. Through that love he came in the incarnation of man and came into this earth. യേശുവിന്റെ നാമത്തിൽ വെളിപ്പെട്ട. In the name of Jesus he was manifested. യേശുവിന്റെ നാമത്തിൽ അത്ഭുതങ്ങളെ ചെയ്യക്കൂടിയ അധികാരം വല്ലമ ജീവൻ ഉണ്ട്. There is power and authority and life in the name of Jesus to do wonders. Alayathukunnale irundana chappaniye Yesuvin naamathil avar eluppina. In the name of Jesus they rose upon the lame man who was before the temple of God. Timarvadakarane Yesuvin naamathil gunamaakkina. In the name of Jesus the man of palsy was healed. Yesuvin naamathinal pisasukale thorathina. In the name of Jesus devils were cast out. Yesuvin naamathil arpudangale seigira. In the name of Jesus they wrought wonders. Avar kadalile and kaatheyum thereyum avar nippattina. He stopped the wind and the wave. Yesuvin naama melana naama. The name of Jesus above all names. Arpudam seyyum naama. And the name that commands victory. And the naamam inda raathriyil velippettathu. That name was manifested tonight. Avare naam viswasippomaanal. If you believe on him. Avar namukkul irangi kriya seithu namme rakshippa. He shall descend upon us and operate in us and save us. Ellaa avar gunamaakkuvaar. He shall heal you from all your sicknesses. Ethra per yesuvai yetukolla pogureergal. How many of you are going to accept Jesus? Yetukondavargal ethra per mulumaiyaga avar anubavikka pogureergal. How many of you are going to enjoy Jesus who have accepted him? Avar nammudaiya ellaa vyadhigale sugamaakkugiraar. He is healing us from all of our sicknesses. Ellaa pinmaatchathe devan mannikkiraar. He is forgiving all of our backslidings. அவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். He is the God of deliverance. அன்படினால் இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து கொஞ்ச நேரம் தம் ஆவியில் நிரம்பி தேவனை துதிப்போமாக. That is why believing upon the name of the Lord Jesus Christ, be filled with the Spirit and keep praising God for some time. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். In the name of Jesus let miracles take place. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். He is the same yesterday, today and forever. அவரே விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போவது They that believe on him shall not perish. அவர் பாவங்களை அறிக்க செய்வோமானால் எல்லா பாவங்களையும் மன்னிக்க நீதியும் உண்மையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். If we confess our sins, he is just and true to forgive us all of our sins and cleanse us. அந்த இயேசுவின் நாமம் இப்போது வெளிப்பட்டது. That name of Jesus is revealed in us. அந்த அன்புள்ள தேவன் வெளிப்பட்டார். That God of love is revealed us. எந்த பிரச்சனையோடு வந்திருப்பீர்களானால் If you have come with any sort of problem, ella prachanagala devan ippodu maatta pogira. God is going to change you from all your problems. Yesu vallamal vera naamam illa. Other than name of Jesus there is no other name. Ella naamathe paarkilum melana naamam Yesuvin naama. Rather than all the other names, the name of Jesus is excellent. Anabidina naamathe uyarthuvomaga. That is why let us exalt the name. Yesuvin naamathe uyarthungal. Exalt the name of Jesus. Yesu vallada re yechak ellaru kai thatti paadugal. Amen. அவர் வழி சத்தியம் ஜீவனும் அவர் இவன் நாயகரே
மேலான நாமம் கிரிய செய்யட்டும். அல்லேலூயா ரபிலா பலா தெரா இல பலாம் சடனா மன தெரா இல பலாம் சடனா அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விடுதலை தேவை பெற்றுக் கொள்ளுங்கள். All those who need the deliverance receive. யாருக்கெல்லாம் வியாதியிலிருந்து விடுதலை தேவை பெற்றுக் கொள்ளுங்கள். All those who need deliverance from your sickness receive. இயேசுவின் நாமத்தில் உன்னை குணமாக்குகிறார். In the name of Jesus we heal you. ஆமென் ஆமென். மௌனமாயிராமல் இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். Don't be silent, exalt the name of Jesus. அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில் நிரம்பி தேவனை துதிப்போமாக. All those who receive the anointing, be filled with the anointing and praise God. Hallelujah, hallelujah. Revila bala therai da bala chadana mana therai la. Yesu ennum namathil, Yesu ennum namathil jayam namakkunde. Amen, hallelujah, amen. Yesu ennum namathil. நாமத்தில் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம். நாமத்தை அறிக்க செய்யுங்கள், இயேசுவின் நாமத்தை அறிக்க செய்யுங்கள். Victory in the name of Jesus. Confess the name of Jesus. ரபான திடாய் டபலப் சடனா மன திடாய் டபலப் சடனா மன. ஜீவனுள்ள நாமம் இயேசுவே, இயேசுவே விசுவாசிகிற பௌராம் சடர பலதெல இட பலம் சட மைதிவித பனா திரிவித பலதெல இட பலம் சட. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. இதுதான் தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனை. This is the divine healing service. நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக விடுதலை பெற வந்தீர்களோ இப்போதே இயேசுவின் நாமத்தில் தேவ சித்தத்தின்படி விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். In what are all the matters you have come to the presence of God to receive the deliverance, in the name of Jesus you can receive the victory. நீங்கள் யாவரும் அறிந்தது போல இயேசுவின் நாமத்தை போல வேற எந்த நாமமும் இல்லை. As all of you had known, other than the name of Jesus there is no other name. Ella namathe paarkilum melana naamam Yesuvin naamam. Rather than all the other names, the name of Jesus is excellent. Andha naamathil nilkumbodhu yaar namakku virodhamaga eluppa mudiyum? When you stand in that name, who can stand against you?
ആമേൻ ആമേൻ. വിശ്വാസിത്തെ മറുപടിയും അതേ ഒന്ന് പാടുവോമാകെ. എല്ലാരും എല്ലാരും വായി തുറന്ന് പാടുങ്ങൾ. Confess the name of Jesus. Open your mouth and say amen amen. Mounamayirundu padagade. Don't be silent. Amen. Ippodune vidivikkum samayam. This is the time of deliverance. Unne aashirvadikkum samayam. A time to bless you. Unne devan maatugira samayam. A time to change you. Amen amen amen. Hallelujah hallelujah. Chappaniye elupinadhu pole unneyum eluppa pogira. Just as a lame man was raised, in the same way he is going to raise you. Thimirvada karane gunamaakkinadhu pole unneyum gunamaakkugira. As a man of palsy was healed, in the same way he is going to heal you. Ella pisasukala thurathu pogira. He is going to cast all the demons. Yesuvin naama melana naama. The name of Jesus is excellent. Amen amen. Hallelujah hallelujah. Aavi nirambi anni paachil pesungal. Be filled in the spirit and speak in tongues. Dabana dida ida balap chadana mana dida. Amen dabana talai dabalap chadana mana didi dida balap chadana. Tabau ramana didi dida bana dida ida balap chadana mana didi dida bana dida ida balap chadana. Amen hallelujah hallelujah hallelujah. യേശുവിൻ നാൾക്കളിൽ, in the days of Jesus, പറഞ്ഞു പേതരു അന്ത ചപ്പാണിയെ സുഖമാക്കിന പിറകെ, after Peter has healed that lame man, പ്രധാന ആചാര്യരും ആചാര്യരും എന്നെ സൊന്നാർകൾ, what did the chief priests and the Pharisees say? യേശുവിൻ നാമത്തെ നീ சொல்லக்கூடாது, ഉച്ചരിക്കக்கூடாது. You must not confess the name of Jesus. You must not utter the name. യേശുവിൻ നാമത്തെ சொல்லக்கூடாது. You must not say, tell the name of Jesus. എന്ത നാമത്തെയും சொல்லிக்கொள். You can proclaim any other name. അടനെ പേദരതുക കീഴ്പ്പെടിയവില്ലേ. But Peter didn't obey to that. അതേപോലെ ഒരു സമയം വരപോകുന്നു. Just like the time is going to come, namada india desathil vara pogirade. In india it is going to come. Yesuvin naamatha solla mudiyatha oru kaalam vara pogirade. A time is going to come where you cannot pronounce the name of Jesus. Devajaname ellarum yesuvin naamathe uchariyungal. All of you utter the name of Jesus. Yesuvin naama melana naama. The name of Jesus is above all names. Anda naamathil ippode vidudhalai pettukollungal. You receive the deliverance even now through that name. Adu melana naama. It is an excellent name. యేసువిన్ నామం ఉయర్ంద నామం. The name of Jesus is a very high name, a powerful name, జీవనുള്ള నామం, a name with life, ఉయర్పికిం నామం, a name with that begins, ఆశీర్వదికిం నామం, a name that blesses. అంద నామతే నిల్కుంబోద సాతాన్ ఓడువాన్. When you stand in that name, the devil shall flee away. అద నామ ఇప్పుడు పాడిను. We have sung that. యేసువిన్ నామతే నిల్కుంబోద సాతాన్ ఓడువాన్. Standing in the name of Jesus, the devil shall flee away. மறுபடி ஒரு முறை கொண்டு பாடினாம் ஆவியில் நிரம்பி தேவனில் களி கூறுவோமாக. இயேசு என்னும் நாமத்தில், எல்லாரும் எல்லாரும் பாடுங்க. இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பெய்கள் பறந்தோடும்.
Amen. Hallelujah. 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 The power of Chadan Amana did it. Better of a pizza, the market. Hallelujah. Sotram, Sotram. Hallelujah, 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 hallelujah. Dabana dirai dabalap chadana mana dirai dabalap chadana mana dira. Hallelujah, 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 hallelujah. Dibida baura mana dibida bana dirai dabalap chadana mana dira. அந்த அம்மா சாட்சி சொன்னதான சகோதரி அருமையான சாட்சியை சொன்னார்கள். The sister who testified, she testified beautifully. She went to heaven and saw. அந்த வீதி எல்லாம் பொன்னான வீதி. All the streets were of gold. பாருங்க அந்த வீதியில நான் நடக்க போகிறோம். We are going to walk in that street. எத்தனை பேர் அந்த இடத்துக்கு போக வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you decide to go to that place? நாமும் கூட
പരിശുദ്ധമാക്കപ്പെട്ട പരിശുദ്ധവാനുകൾ നാം പ്രകാശിക്കും. ഗോളത്തെ പോലിരിക്കും, സൂര്യനെ പോലിരിക്കും, നമ്മൾ ഒരേ പ്രകാശമായിരിക്കും. അതാ അങ്ങ് പ്രകാശം കൊടുക്ക സൂര്യനും ചന്ദ്രനും തേവയില്ലേ. നാം താ പ്രകാശം, ദേവാദിദേവൻ പ്രകാശം, നാമം പ്രകാശം. എത്ര പേർക്ക് വിശ്വാസമുണ്ട്? അപ്പടി ഇരുന്നാൽ അന്ത പാട്ട് പാടിനെ ഇപ്പടിയല്ല ആവി നിർമ്മണം. ഇവങ്ങളാല തടുക്ക മുടിയാത്ത അളവൊക്കെ നിങ്ങൾ കുതിച്ചിരിക്കണം. എത്ര പേർക്ക് സന്തോഷം? പട്ടണത്തിൻ ഭീതി എല്ലാം ശ്രദ്ധ പൊന്നാമേ. മുതലാം നാൾ കൂട്ടത്തെ ദേവൻ പുറപ്പെടുത്ത ആശീർവാദമാകെ നടത്തിനപടിയാൽ സ്തോത്രം പണുവോ. ദേവ ആലോചനയെ അവർ വെളിപ്പെടുത്തിനപടിയാൽ സ്തോത്രം പണുവോ. ഒരേ പേരാണ കുമാരനെ തന്തരുളി ഇവ്വളവാക ഉലകത്തിൽ അൻപു കോരുന്ന പിതാവിൻ പ്രതിഷ്ഠയിൻ അൻപുക്കാകെ സ്തോത്രം പണുവോ. കുമാരനെ ഭൂമിയിൽ വന്ന് പാടുപെട്ട് മരിച്ചപടിയാൽ കുമാരനെ ത്യാഗത്തിൻ അൻപുക്കാകെ സ്തോത്രം പണുവോ. അതേ പ്രതിഷ്ഠയും ത്യാഗവും നാമും പറ്റ് യേശുവെ പോലെ മാറ്റം വേണ്ടും അതർക്കാകെ സ്തോത്രം പണുവോ. നമ്മുടെ എല്ലാ പകുതികളും എല്ലാ ഊഴിയങ്ങളും ആവിക്കുള്ളാക്കിനപടിയാൽ സ്തോത്രം പണുവോ. അരുമയാണ് ജീവനുള്ള സാക്ഷിയെ എളുപ്പിനപടിയാൽ അവരെയും കുടുംബത്തെയും ആശീർവദിക്കുമ്പടിയാകെ ഇന്നും എന്റെ സഹോദരി ആയിരം ആയിരം മക്കൾക്ക് പ്രയോജനപ്പെടുത്തുമ്പടിയാകെ കരങ്ങളെ ഉയർത്തി സ്തോത്രം പണ്ണുവോ. സോത്രം 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 എല്ലാ തുതികന മഹിമേ കർത്തർക്ക് സ്തുതി സ്തോത്രം പണ്ണുവോ. പിതാ കുമാരൻ പരിശുദ്ധാവിയാനവർക്കായി സ്തോത്രം പണ്ണുവോ. നാം ജപിക്കുന്നു.